Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அத்தை என்னாச்சு, வந்துட்டாங்களா? எங்க அவ, என்னாச்சு? அவங்க பேச்ச விடாத, பின்னாடி காயப்பட்ட துணியெல்லாம் எடுத்து மடிச்சு வை, மழை வரப்போகுது. அத்தை என்ன சொன்னாங்கன்றத மறக்காம சொல்லுங்களா அத்தை. அவங்க எதுவும் சொல்லல அத்தா, அவங்க யாரு சொல்றதுக்கு? அவங்க கோவெல்லாம் அப்பப்ப வரும் போகும். ரோஷம் இல்லாத ஜென்மங்க. வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டு யாருக்கிட்ட பம்பு இழுக்கலாமான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ அவங்கள பத்தி பேசுனதை எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காதா? ஏதோ மாவு ஆர்டர் வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அந்த வேலையை பாரு. கரெக்டா டைமுக்கு கொடுத்தாதான் அடுத்தடுத்த ஆர்டர் வரும். ஐயோ அத்தை என்ன சொல்றிய? புவனா நீயாவது கொஞ்சம் சொல்ல. அண்ணமண்டி, அவங்க ஊருக்கு நடுவுல நின்னு எல்லார் முன்னாடியும் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. அப்படி மன்னிப்பு கேட்டாதான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்றாங்க. யாரு? ஏ மருமக வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அத்தா அமுதா, அவங்க அப்படித்தான் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கோபம் குறைஞ்சி செஞ்சது தப்புன்னு நினைச்சு வந்தா வரட்டும், இல்ல அப்படியே போகட்டும். அவங்க பக்கம் கொஞ்சம் நியாயம் இருந்திருந்தாலும் நானே மன்னிப்பு கேளுமான்னு சொல்லி இருப்பேன். என் மகனும் மருமகளும் சேர்ந்து வீம்புக்கு பண்றாங்க. நீ இப்ப போய் மன்னிப்பு கேட்டேனா, இம்பிட்டு நாளா நீ இந்த வீட்டுல இருந்ததெல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். வேணாத்தா, வேணாம். ஓ அத்தை நான் சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. அப்படிதான் என்னத்தா முக்கியமான விஷயமா திடுதுப்புன்னு வந்து நிக்கிறிய? ஒரே ஊர்ல இருக்கும்தான் பேரு. உங்க வீட்டு ஆளுங்க யாரும் அந்த பக்கம் வர்றதில்ல. முன்னெல்லாம் இந்த வடிவேல் பையன் அங்க வந்துகிட்டு இருப்பான், ஆனா உமா ஏதோ அன்னைக்கு சொல்லிட்டான்னு அவனும் வர்றதில்ல. அதுக்குன்னு நாங்க அப்படியே விட்டுற முடியுமா? அப்படிலாம் இல்லையா. இங்க பொழுதுக்கு ஒரு பஞ்சாயத்துன்னு போய்கிட்டு கிடக்கேன். நல்லது கெட்டதை பார்க்க எனக்கு எங்க நேரம் இருக்கு? உனக்கு தெரியாததா? என்னங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏன் கண்டதையும் பேசி அவங்களை சங்கடப்படுத்திட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விடுங்க அத்தை, ரெண்டும் நம்ம வீடு தானே, இதுல என்ன இருக்கு? நாங்க இங்கன கோயிலுக்கு வந்தோம், அதான் உங்களை பார்த்து பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். எங்க அத்தா அமுதா? பின்னாடிதான் இருந்தா. இருத்தா கூப்பிடுறேன். இருங்க இருங்க. அவளுக்கு விபூதி அடிக்க தானே வந்திருக்கேன். என்னத்தா? இல்ல இல்ல, விபூதி கொடுக்க தானே வந்திருக்கேன்னு சொன்னேன். ஓ, நானே போய் கொடுத்துறேன். சரி, எங்க நீங்க இங்க இருங்க. ஐயா பழனி, என்ன சாப்பிடுறீ? என்ன மேடம், வரலாமா? எதுக்கு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருக்க? உன் பொழப்பிங்கன என்னந்தா ஊருக்கே தெரியுமே. நீ கண்ணு தொடச்சா எங்களுக்கு தெரியாம போயிடுமா? அப்புச்சி, நீ கலங்கடிச்சிட்டு வந்தல்ல, நீ நல்லாவே இருக்க முடியாதடி. நீ என் கண் முன்னாடி கஷ்டப்பட தான் போற, அத நான் பார்க்க தான் போறேன். இதா சொல்ல வந்தியலா? சச்சா, அது சொல்ல வரல, வேற ஒண்ணு சொல்ல வரல. ஊருக்குள்ள இப்ப உன்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமா? சிதம்பரம் அமுதாவ ராசாதி கணக்கா ராணி கணக்கா வளர்த்தாரு. ஆனா அவ என்ன செஞ்சா, கல்யாணத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பெத்த அப்பா மானத்தையே சந்தி சிரிக்க வச்சுட்டு போனா.
சரி, போன இடத்துலயே அது நல்லா இருப்பான்னு நினைச்சா அதுவும் இல்ல. ரங்குனா குடும்பம் காசு பணத்துல முன்ன பின்ன இருந்தாலும் கௌரவத்திலயும் குடும்ப ஒத்துமையிலயும் அசைக்க முடியாம இருந்தாங்க. இவ அங்கன போய் உட்கார்ந்துகிட்டு வாரம் ஒரு பஞ்சாயத்தை கூட்டி குடும்ப மனத்தை சந்தி சிரிக்க வச்சது இல்லாம இம்பட்டு நாள் ஒண்ணும் பண்ணா இருந்த குடும்பத்தையும் பிரிச்சுட்டா. இதெல்லாம் நான் சொல்லல ஆத்தா, உன்னை பத்தி ஊருக்குள்ள இப்படிதான் பேசிக்கிறாங்க. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். உன்னை பெத்தவங்களுக்கும் உன்ன பிடிக்கல, வந்த இடத்துலயும் உன்னை யாருக்குமே பிடிக்கல. நீ எல்லாம் என்னத்துக்கு இருக்க? அழாத, இப்ப அழுது என்ன செய்யறது? நமக்குதான் கால் இருக்குன்னு ஓவரா ஆடினா இப்படிதான் முடியும். ஆமா, இப்ப நீ என்ன செய்ய போற? புகுந்த வீடு ஒற்றுமையை காப்பாத்த பஞ்சாயத்துல அவங்க காலில் விழ போறியா? விழுந்துதான் ஆகணும். அப்படி நீ விழுகலனா என்ன நடக்கும்னு தெரியும்ல? வீட்டுக்கு வந்த ஒரே மாசத்துல நாத்தனார அடிச்சு விரட்டிட்டு அமுதான்னு சொல்லிட்டு ஊரே காரி துப்பும். வீட்டுக்கு வந்த பேச்சு கேட்டுட்டு பெத்த புள்ளி துரத்தி விட்டுட்டாங்கன்னு உன் மாமியாரையும் உன் புருஷனையும் இந்த ஊரே ஏசும். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எம்னாச்சு பொண்ணு எடுக்கணும்னு பூனோ கேட்டு வருவான்? மானம் உள்ள எவனும் வரமாட்டான். நீ உன் மாமியாரு உன் நாத்தனார்னு மூணு பேரும் வாழா வெட்டியா சந்தோஷமா இப்படி ஒதுங்கி கொல்லையிலேயே கிடங்க. இதுல எனக்கு என்ன சந்தோஷமான விஷயம் தெரியுமா? அவங்க கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டாலும் சரி, இல்ல நீ வீம்பு புடிச்சு வீணா போனாலும் சரி, எனக்கு சந்தோஷம்தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.